மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசத்திற்கும் தெய்வீகத்திற்கும் எதிராக பிரிவினவாதிகள் வந்து சில வார்த்தைகளையோ இல்லை வேறு சில விஷயங்களையோ போட்டு ஒரு பாலை போட்டு பார்ப்பாங்க. அப்படி அந்த பாலை போடும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து சரியாக இருந்தாங்கன்னா அந்த பாலை வந்து ஸ்ட்ரோக் வைப்பாங்க, இல்லைன்னா அந்த ஃபோர் லைனுக்கு அடுப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட பிரிவினவாத சக்திகள் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி வார்த்தை அப்படிங்கிற பந்தை தூக்கி போட்டாலும் அந்த பந்தை வந்து அவுட் ஆஃப் ஸ்டேடியத்தில் அடியக்கூடிய ஒரே பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு சொன்னால், புதிய தமிழகம் தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும்தான். ஏன்னா நம்ம நீண்ட நெடுங்காலமாக நம்ம அவரை கவனிச்சுட்டு வந்திருக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தேசிய சிந்தனை தெய்வீக சிந்தனைன்னு அவருடைய பேட்டிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், இந்த நீட் விஷயங்களில் பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து நீட்டுக்கு ஆதரவாக சில நிலைப்பாடுகள் பேசினாலும் கூட அவற்றை ஒரு சரியான விளக்கத்தோடு தொலைக்காட்சிகளில் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒன்றியம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு இப்படிங்கிற இந்த ரெண்டுக்கும் போட்டி இதுவா அதுவா அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, முதன் முதலாக வந்து பாஜக அல்லாத ஒரு கட்சியிலேருந்து ஒரு குரல் வருகிறதுன்னு சொன்னால் அது டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய குரலாகத்தானே இருக்குது. அந்த குரல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது ஏதோ நம்ம சொன்னோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அது ஒரு சரியான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். அந்த விளக்கம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு தடவை நன்றாக நினைவிருக்கிறது, திருச்சியில் ஒரு பத்திரிகையாளர்கள் மாநாடு நடந்த சமயங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய பையன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்தாங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேடைகளில் பேசுகின்ற போது தேசமும் தெய்வீகமும் என்ற அந்த மந்திரத்தை முன்வைத்து அவர்கள் பேசுகிறார்கள். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஓட்டு வங்கிக்காகவும் சீட்டுக்காகவும் ஒரு அதிகார போதைக்காகவும் பிடிக்கலனா கூட சில கூட்டணிகளை வைத்து கொண்டு பதவி சுகம் அனுபவிக்கின்ற இந்த காலத்தில் அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு மக்களுக்காகவும் தேசியத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டில் நிற்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நன்றியை வந்து சொல்வதற்கு வந்து அனைத்து மக்களுமே வந்து கடமைப்பட்டு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து மிக அழகாக முன்வைத்து, முன்வைப்பது மட்டும் இல்லாமல் அதற்கான ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுக்கிறார். ஒரு புதிய தலைமுறை மாதிரியான தொலைக்காட்சிகள் வந்து அவர் கொடுக்கின்ற அந்த பேட்டைகளை பார்த்தாலும் நமக்கு தெரியும், மிக அழகாக நேர்த்தியாக தெளிவாக அவரது கருத்தை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது அறிவிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர் மிக தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு சிந்தனையுடன் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கார் சொன்னால், எல்லாமும் வந்து திறமையின் அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதில் அவர் மிக உறுதியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்துருக்க என்று சொன்னால், ஒரு முறை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அந்த திருச்சி பத்திரிகையாளர் மாநாட்டிலே அவருடைய மகன் திரு ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசுகின்ற போது கூட வந்து மிக அழகாக வந்து ஒவ்வொரு வாதங்களையும் வந்து எடுத்து வைக்கிறார். எடுத்து வைப்பது மட்டும் இல்லாமல் அதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பெரிய கட்சிகளாக போற்றப்படக்கூடிய கட்சிகளில் கூட இதுபோன்று விளக்கத்தை அளிக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை என்பதை நாம் அனைவரும் முற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நிச்சயமாக இந்த தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்கள், மக்கள் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் துணை நிற்க வேண்டும். அப்படி துணை நிற்பதன் மூலமாக நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை ஓங்கி மக்களுக்கு எல்லாவும் கிடைக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆக நிச்சயமாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் அவருடைய மகன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.